மலேசிய பிரதமர் மகாதேர் முகமது இந்தியாவின் புதிய குடியுரிமை சட்டம் குறித்து குறை கூறி கருத்து தெரிவித்திருப்பது பற்றி இந்தியா இன்று தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. எந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவது இல்லை என்ற தூதரக மரபுகளுக்கு உகந்த வகையில் மலேசிய பிரதமரின் கருத்து அமையவில்லை என்று இந்தியா குறை கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று மலேசிய தூதரக தலைமை அதிகாரி வெளியுறவு அமைச்சகத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த நாட்டு பிரதமர் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்த இந்தியாவின் எதிர்ப்பும் கவலையும் அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய கருத்துக்கள் தவறான தகவல் அடிப்படையில் ஆனவை என்றும் உணர்வுகளை புண்படுத்துபவை என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது. இருநாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு, முக்கியத்துவம் வாய்ந்த உறவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுமாறு மலேசியா கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக குலாலம்பூரில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது வெளியிட்டிருந்தாா்.